அம்மா அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார்கள் அவர்களை பற்றி ஒரு அறிமுகம் அம்மா அவர்கள் இரண்டாயிரத்தி எட்டிலேயே மனவளக்கலையில இணைந்து சிறப்பாக தொண்டாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினொன்னில் துணை பேராசிரியர் பரீட்சையில இலங்கையிலே முதலாவதாக இடம்பெற்று ஏ கிரேடில் தேர்ச்சி பெற்றார்கள் இரண்டாயிரத்தி பதினாலுல பரீட்சையிலும் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றுள்ளார் தற்போது இந்தியாவிலே இணையவழி மூலம் தவம் சிந்தனை விருந்து அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் சிங்கப்பூர் அம்மா சென்டரிலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடைபெறும் ஆழ்நிலை தியான தவ தத்துவ விளக்க நிகழ்வு நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் சிறப்பான முறையிலே அனைத்து வித தொண்டுகளையும் இணைத்து தொண்டாற்றி கொண்டு வருகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபதுல தனது அரசு பணியினையே ராஜினாமா செய்துவிட்டு தற்போது முழு நேரம் கொண்டிருக்கிறார்கள் இத்தகு சிறப்புமிக்க அம்மா அவர்களை திருவள்ளூர் மண்டலம் அனைத்து அறக்கட்டளைகளின் இணைய வழி தியான நிகழ்வுக்கு அனைவரின் சார்பாகவும் அன்பர்களின் சார்பாகவும் அன்போடு அழைக்கிறோம் வாழ்ச வளமுடன் நன்றியம்மா வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சூக்மமாக எழுந்தருளி சிந்தனை சிந்தனையுரையை சிறப்பாக நடத்தி தருவாராக இன்று உரையாற்றுவதற்கு இந்த வாய்ப்பினை எனக்கு வழங்கிய உலக சமுதாய சேவா சங்கத்திற்கும் திருவள்ளூர் கலை மண்டல தலைவர் உட்பட அனைத்து இறை தொண்டர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதுடன் இணையத்தில் இணைந்திருக்கும் இருபால் இறையன்பர்களுக்கு அன்புடன் காலை நேர வணக்கங்களும் வாழ்த்துக்களும் வாழ்க வளமுடன் ஆனந்த வாழ்வு ஆனந்த வாழ்வு வாழ்வதற்கு அனைவரும் விரும்புகிறோம் ஆனால் ஆனந்தமாக வாழ்கிறோமா என்றால் இல்லை என்றுதான் கூற முடியும் ஆனந்த வாழ்வுக்கு ஆசைப்படும் நாம் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என சிந்தித்து பார்த்தோமா நமது வாழ்வை ஆனந்தமாக வாழ முடியாமைக்கு காரணம் நமது கவலைகள் ஏன் கவலை வருகிறது யாரால் கவலை வருகிறது கவலையால் என்ன லாபம் சிந்திக்காமல் எல்லாவற்றிற்கும் கவலைப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம் எனவே என்ன நடந்தாலும் கவலைப்படாமல் தெரிந்தால் தானாகவே மலரும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நமது கவலைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்த்து கவலையை ஒழித்தல் வேண்டும் எனவே தற்சோதனையில் கவலை ஒளி என்ற முக்கியமான பொருளை பற்றி இன்று ஆராய்வோம். கவலை என்பது என்ன அது எப்படி வருகிறது அதனால் நமக்கு என்ன லாபம் அல்லது நஷ்டம் இவைகளை எல்லாம் தெரிந்து கொண்டால் கவலையில் இருந்து நம்மை விடுவித்துக் கொள்ளலாம் ஆனந்த வாழ்வு வாழலாம் கவலை என்பது உண்மையில் நாம் சரியாக புரிந்து கொள்ளாதது புரிந்து கொள்ளாததால் ஒரு சிறிய விஷயத்தை பெரிதாக ஆக்கி கொண்டு கவலை அதனால் நமக்கு வர வேண்டிய நன்மையை கூட நாம் அதனால் இழுந் இழந்து விடுகிறோம் கவலைப்பட்டு பட்டு எந்த பிரச்சனை வந்து விட்டதோ அந்த பிரச்சனையை நேர்முகமாக அணுக முடியாத அளவுக்கு பலகீனப்பட்டு போகிறோம் இப்படி பல தீமைகள் அதனால் வருகின்றனவே தவிர கவலைப்படுவதனால் நன்மையே இல்லை பிரச்சனை வந்துவிட்ட பிறகு கவலை இல்லாமல் இருக்க முடியுமா என்று ஒரு கேள்வியை எழுப்பலாம் இதில் கவலைக்கும் கடமையுணர்விற்கும் வித்தியாசம் உண்டு பிரச்சனையில் உள்ள கடமையை உணர்ந்து அதில் நாம் எந்த அளவிற்கு ஈடுபட்டிருக்கிறோம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஆராய்ந்து அதற்காக கடமை உணர்வோடு காரியத்தை செய்வதுதான் தான் அறிவுடைமையாகும் அதை விட்டுவிட்டு ஐயோ இப்படி வந்து விட்டது இப்படி வந்து விட்டது என்று ஒரு எடியாக அதையே நினைத்து கொண்டு வீழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தால் அதனால் என்ன லாபம் உடலும் கட்டுப்போகும் உள்ளமும் கட்டுப்போகும் காரியமும் மேலும் மேலும் கீழாகத்தான் போகும் ஆகவே கவலை என்பதை பற்றி நன்றாக உணர வேண்டும் இப்போது கவலைப்படுகிறோம் என்றால் அதற்குரிய ஒரு தொடர்பு இருக்கிறது அதற்குரிய ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது உண்மையிலேயே அந்த நிகழ்ச்சி தான் கவலைக்கு காரணமா அதோடு இன்னொரு உண்மை அதில் மறைந்திருக்கிறது அந்த நிகழ்ச்சியையோ நிகழ்ச்சியின் விளைவையோ புரிந்து கொள்ள முடியாத தாங்கிக் கொள்ள முடியாத மனதின் பலகீனம் தான் கவலையாக மாறுகிறது அதை புரிந்து கொள்ளவோ அல்லது தாங்கிக் கொள்ளவோ முடியுமானால் அங்கே கவலை வருவதே இல்லை சரி அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வோம் கவலை மனதில் இருக்கிறதா நிகழ்ச்சியில் இருக்கிறதா என்று பார்த்தால் மனதில் தான் இருக்கிறது உதாரணமாக கவலையை பற்றி ஆராய மகரிஷிக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்தது சைதாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனில் ரயில் வந்தார் விலை உயர்ந்த ஒரு மூட்டை நூல் அவரிடம் இருந்தது பக்கத்தில் அவரின் தம்பி இருந்தார் மகரிஷி எப்போதும் முதல் வகுப்பில் வருவது வழக்கம் அவரின் தம்பி மூன்றாம் வகுப்பு பெட்டியில் வருவது வழக்கம் தம்பிதான் ஒரு ஆள் மூலம் அந்த நூல்கட்டை கொண்டு வந்தார் மகரிஷி முதல் வகுப்பு பட்டியில் அந்த நூல் கட்டுக்களை எடுத்து போட்டுக்கொண்டு கொண்டு வந்து விடுவார் என்று அந்த கட்டை வைத்திருந்த இடத்திலேயே விட்டுவிட்டு மகரிஷியின் தம்பி மூன்றாம் வகுப்பு பட்டியில் ஏறிக்கொண்டார் தம்பி எடுத்து வந்து விடுவார் என்று மகரிஷியும் வந்து விட்டார் கூடுவாஞ்சேரி வரும் வரைக்கும் நூல் கட்டை பற்றி கவலை இல்லை ரயிலை விட்டு இறங்கிவிட்ட பின் பார்த்தால் நூல் கட்டு இல்லை நூல் என்று மகரிஷி கேட்டால் நீ எடுத்து வரவில்லையா என்று கேட்டாராம் தம்பி அப்போதுதான் கவலை வந்தாச்சு இப்போது நூல் போனதில் கவலையா நூல் போனது பற்றி நினைத்த போது கவலையா என்ற பெரிய ஆராய்ச்சி மகர் மகரிஷிக்கு தொடங்கியது போனதில் கவலை என்றால் நூல் கட்டு காணாமல் போன போதே அல்லவா அது வந்திருக்க வேண்டும் அது போச்சு என்று எண்ணினோம் பாருங்கள் அப்போதுதான் வந்தது கவலை அதிலிருந்து இந்த கவலையை பற்றிய ஆராய்ச்சியை தொடங்கினார் மகர்ஷி நீண்ட காலமாக தினசரி வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளையும் அதனால் ஏற்படக்கூடிய எண்ணங்களின் விளைவுகளையும் கூர்ந்து நுணுகி நுணுகி ஆராய்ந்தார் அதிலிருந்து ஒவ்வொருவருக்கும் ஏற்படக்கூடிய கவலையையும் தனக்கு எந்தெந்த வகையில் கவலைகள் வருகின்றன என்று பார்க்கின்ற போதும் தேவை உணர்விற்கும் ஈரப்புக்கும் இடையே உள்ள பள்ளத்தை உணரும்போது அது கவலையாக மாறுகிறது ஆசைக்கும் தன்னுடைய ஆற்றலுக்கும் இடையே உள்ள ஒரு இடைவெளி கவலையாக மாறுகிறது அதாவது ஆசைப்படுகிறோம் ஆனால் செய்து முடி முடிப்பதற்கு வலி இல்லை என்றபோது போது கவலையாகிறது என்று மகரிஷி உணர்ந்தார் மனைவிக்கு ஐந்து சவரனில் சங்கிலி செய்து போட வேண்டும் என்று ஆசை இருக்கும் ஆனால் பொன் வாங்க வழி இல்லை எதற்காக நம்முடைய இருப்பை நல்ல முறையில் வைத்துக் கொள்வதற்காக பணம் இருக்கும்போது நகை வாங்கி போட்டுக்கொள்ள கொள்ள வேண்டியதுதான் அது இல்லாத போது ஏன் கவலைப்பட வேண்டும் என்பதை உணர்ந்து பார்க்கின்ற போது கவலைப்பட ஒன்றும் இல்லை என்று அறிய முடியும் கவலைப்பட காரணமே இல்லை ஆனால் ஒரு தேவையை ஏற்படுத்தி கொண்டு அந்த தேவையை முடிப்பதற்கு ஆற்றல் இல்லாத போது என்ன செய்ய வேண்டும் ஆற்றலை விருத்தி செய்யவு ஆற்றலை விருத்தி செய்ய முடியுமா என்று பார்க்க வேண்டும் ஆற்றலை விருத்தி செய்ய முடியாது என்று எண்ணும் போது தேவையை குறைத்து கொள்ள வேண்டியது தானே இருப்புக்கும் தேவைக்கும் இடையே உள்ள இடைவெளியை குறைத்து கொள்ள வேண்டும் பிறர் கருத்துக்கும் இடையே உள்ள இடைவெளியை குறி குறைத்து கொள்ள வேண்டும் அப்படி கொஞ்சம் முரண்பாடு இருக்குமே அனுபவத்தை விட்டு விடுவது நல்லது அதனால் ஒன்றும் நஷ்டம் இல்லை அந்த பிணக்குகளை அதிகரிக்க செய்ய வேண்டிய தேவையே இல்லை அதே போல குடும்பத்திலே கூட நாம் பார்க்கிறோம் இதை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம் குடும்பத்தில் உள்ளவர்கள் இன்னொரு வகையில் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதன்படி செய்வதால் ஒரு பெரிய தீமையும் இல்லை விளைவு ஒன்றும் அதிக கெடுதலாக வந்து விடாது என்றால் சரி அப்படியே செய்யுங்கள் என்று விட்டு கொடுத்து விட்டால் நல்லது ஞான மார்க்கத்திற்கு வந்த பிறகு சில வீடுகளில் சிலை வணக்கம் முதலியவைகளையெல்லாம் வைப்பது இல்லை வீட்டில் உள்ளவர்கள் தேங்காய் உடைக்க வேண்டும் கற்பூரம் கொளுத்த வேண்டும் என்பார்கள் அதெல்லாம் என்னத்துக்கு இதெல்லாம் மூட பழக்கம் என்று சொல்லிக்கொண்டு இருப்பதை விட எத்தனை தேங்காய் வேண்டும் ஒன்றா இரண்டா என்று கேட்டு ஒன்று போதுமென்றால் இரண்டாக வாங்கி வந்து கொடுத்து விடுங்கள் சாப்பாட்டுக்குத்தான் எந்த தேங்காய் போகிறது என்று அவர்கள் விருப்பத்தின்படி செய்துவிட்டால் அவர்களுக்கு மனம் திருப்தியாகி போய்விடுகிறது அவர்கள் நிலையில் ஒரு தேவை இருக்கிறது அந்த தேவை நமக்கு இல்லை அவர்களுடைய தேவையை முடிப்பதில் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் குறையப் போவது இல்லை என்றால் ஏன் அவர்கள் வழியே போகக்கூடாது அண்ணனாக இருக்கட்டும் தம்பியாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி கொடுமான வரையில் அவர்கள் வழியை நாம் ஒத்து போவதனால் ஒரு நட்டமும் இல்லை என்று இருக்கும் போது அவர்களுக்கு ஒரு திருப்தி இருக்கிறது அதை ஒத்துக்கொள்ளும் போது நமக்கும் ஒன்றும் தொந்தரவில்லை முரண்பாடுகள் இல்லாமல் வாழ முடியும் உதாரணமாக நாம் சாப்பிட போகிறோம் ஒரு வீட்டுக்கு நீங்கள் அப்படித்தான் சாப்பிட வேண்டும் இப்படித்தான் சாப்பிட வேண்டும் என்று எதையோ கொண்டு வந்து வைக்கிறார்கள் நமக்கு வேண்டிய வரைக்கும் சாப்பிடுவது மிச்சத்தை வைத்துவிட்டு விட்டு வந்து விட வேண்டியதுதான் அப்போது என்ன ஆகிறது என்றால் தேவைக்கு மேல் வைத்து வீணாகத்தானே போகப் போகிறது என்று அவர்கள் உணர்வார்கள் சில இடங்களில் அவர்கள் வழியே போகலாம் சில சமயங்களில் அப்படி அவர்கள் வழியே போனால் உடல் கட்டுவிடும் உடல் கட்டுவிட்டால் எல்லாம் கட்டுவிடும் அப்படி பார்க்கும்போது அவர்கள் விருப்பப்படி போக முடியாது சரி என்று வாங்கி வைத்து கொண்டு கொஞ்சம் சாப்பிடுவது போல சாப்பிட்டு விட்டு அப்படியே விட்டுவிட வேண்டியதுதான் வேறு வழியே இல்லை அந்தந்த இடத்தில் அவர்களுக்கு ஒத்த முறையில் நாம் போய் அதே நேரத்தில் நாம் வாழும் வழி கிடாது இருப்பதற்கு என்ன வழி என்று பார்த்தால் பிணக்கே வராது இருக்கின்ற பிணக்குகளையெல்லாம் நாம் குறைத்து கொள்ளலாம் ஒரு முஸ்லிம் என்பர் வருகிறார் யோகம் அவசியம் தானா எல்லாவை கும்பிட்டால் போதும் என்று சொல்கிறார் என்று வைத்து கொள்ளுங்கள் ஆமாங்க உண்மையே தான் யோகத்திலும் அதை தான் செய்கிறோம் யோகம் என்பது கடவுளை கும்பிடுவதற்கான ஒரு வழி அல்லாவை எப்படி கும்பிட வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு அதை செய்தீர்கள் என்றால் அதுவே போதும் என்று அவரிடம் கூற வேண்டும் இதுதான் சரி என்பதும் அதுதான் சரி என்பதும் நல்லதல்ல அதுபோல ஒவ்வொன்றிலும் நமக்கு பிடிவாதம் கூடவே கூடாது அதனால் இரண்டு பேருக்கு இடையில் பிணக்குகள் வராது ஒருவருக்கொருவர் இடைவெளி வராமல் எந்தெந்த இடத்தில் எப்படி எப்படி யாருக்குமோ அதை கண்டுபிடித்து நாம் மன விரிவு கொள்ள வேண்டும் இருப்புக்கும் தேவைக்கும் இடையே உள்ள வித்தியாசம் கவலையை கொடுக்கும் கற்பனையாக எதிர்பார்ப்பதற்கும் உண்மையாக நடைபெறுவதற்கும் இடையே வித்தியாசம் இருக்குமேயானால் அது கவலையை கொடுக்கும் ஒருவருடைய மகன் பரீட்சை எழுத போனான் அவன் நிறைய மார்க் வாங்குவான் இன்ஜினியரின் கல்லூரியில் சேர்த்து விடலாம் என்று பெரிய அளவில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பெற்றோர்கள் மார்க் சரியாக இல்லை இன்ஜினியரிங் கல்லூரியில் சேர்க்க முடியவில்லை அந்த குடும்பம் முழுவதும் கவலைப்பட்டு கொண்டிருந்தார்கள் அந்த சமயத்தில் அவருடைய நண்பர் அங்கே சென்றார் அப்போது அவர் விளக்குகிறார் இந்த உங்களுடைய மகனின் மார்க் குறைந்து போய் விட்டது பெயிலாகி விட்டான் என்றும் எதிர்காலத்தில் இப்படி தான் இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைப்பது போல இல்லாமல் இயற்கையில் ஒரு திட்டம் இருக்கிறது அந்த திட்டத்தின் வழியே அவனை கொண்டு போவதற்கு இயற்கை அவனை தடுத்து நிறுத்தி தான் கொண்டு வர வேண்டும் அவனுடைய ஆற்றலுக்கு தகுந்தது என்ன வருமோ அதுதான் வரும் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்கள் என்று நண்பர் சொல்லிக்கொண்டே இருந்தார் நான்கைந்து ஆண்டுகளுக்கு பிறகு வேறொரு நண்பர் வந்தார் சார்டட் அக்கவுண்டன்ட் வேலைக்கு ஒரு ஆள் தேவையாக இருக்கிறது நீங்கள் உங்கள் மகனை அனுப்பி வைத்தால் மிகவும் நல்லது என்று சொன்னார் நான்காவது வருடம் படித்துக் கொண்டிருந்தான் அவரின் மகன் ரொம்ப திறமையாக இருக்கிறான் இப்போது சார்டட் அக்கௌண்டன் வேலைக்கு போகும் அளவுக்கு பொருத்தமாக இருக்கிறது பெற்றவர்கள் மகன் என்ஜினியர் ஆக வேண்டும் என்று எதையோ எதிர்பார்த்தார்கள் இயற்கைக்கு பொருத்தமாக இல்லாத போது அது தடுத்து நிறுத்தி திசை மாற்றித்தான் கொண்டு வந்துவிடும் ஒரு குழந்தை ஐஸ்கிரீம் வேண்டும் என்று அழுகிறது ஐயையோ ஏற்கனவே தொண்டை கட்டி கொண்டு இருக்கிறது குழந்தைக்கு கொடுக்க கூடாது என்று தாய் நினைத்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள் குழந்தை ஒரே பிடிவாதமாக கூச்சல் போடுகிறது அதே போல நாம் கூச்சல் போட்டு என்ன பிரியோசனம் குழந்தைக்கு தெரியாது அக்குழந்தை கூச்சல் போடலாம் நமக்கு நம்முடைய அன்னையாகவும் தந்தையாகவும் உள்ள இயற்கை நாம் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு அப்பால் முன்னே பின்னே இருக்கக்கூடிய பாதிவுகளை வைத்து சரியான வழியில் நமது எதிர்கால திட்டங்களை வகுத்து வைத்துக் கொண்டு இருக்கிறது என்று புரிந்து கொண்டு செயற்பட வேண்டும் இயற்கை எங்கே கொண்டு போய் விடுகிறதோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் நாம் பிடிவாதம் பிடிக்கிறோம் குழந்தை பிடிவாதம் பிடிக்கும் போது தாய்க்கும் மற்றவர்களுக்கும் எப்படி இருக்கும் எரிச்சலாக இருக்கிறதே ஆனால் இயற்கை அன்னை எப்போதும் எரிச்சல் படுவதே இல்லை அது செய்வதை மாத்திரம் நல்ல முறையில் செய்து முடித்துவிடும் நீங்கள் முரண்பட்டாலும் சரி அது வரைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து மறுபடியும் இழுத்துக் கொண்டு விடும் இயற்கையின் அருளாற்றிலை நாம் சாதாரணமாக அளவிட முடியாது கவலை என்பது தவறான கணக்கினால் ஏற்படக்கூடிய மனநோயே அன்றி வேறொன்றும் இல்லை நாம் தப்பு கணக்கு போட்டு வைத்துக்கொண்டு கொண்டு எதிர்பார்க்கிறோம் ஆனால் சரியான கணக்கு தான் விடை வருகிறது அதை கண்டு திகைக்கிறோம் நிகழ்ச்சிகள் நடக்கின்றன என்றால் ஒன்றன் பின்னால் ஒன்றாக சரியாகத்தான் நடக்கின்றன இப்படி இல்லை அப்படி நடக்க வேண்டும் என்று தப்பு கணக்கு போடுகிறோம் லாட்ரி சீட்டு விற்கிறது சம்பளம் கொஞ்சம் பெற்றாக்குறை இருந்தாலும் லாட்ரியில் ஏதாவது வந்தாலும் சரிப்படுத்தி விடலாம் என்று ஏற்கனவே இருக்கும் பெற்றாக்குறையோடு எண்பது ரூபாய்க்கு லாட்ரி சீட்டு வாங்கிவிட்டு பிறகு தலையில் அடித்துக் கொள்வதில் என்ன பயன் நிகழ்ச்சிகள் சரியாகத்தான் நடக்கும் நாம் எதிர்பார்ப்பதில் தான் தப்பிருக்கும் நாம் செய்யும் செயலில் தவறு இருந்தால் நாம் செய்யும் செயலில் தவறு இருந்தால் எதிர்பார்த்தலுக்கும் விளைவிக்கும் இடையே முரண்பாடாகத்தான் இருக்கும் ஒன்றை நினைத்துக் கொள்வோம் இன்னொன்றை செய்வோம் அதனால் விளைவு சரியாக வராது எங்கே இருந்து எந்த தப்பு வருகிறது என்பதை நாம் யோசனை செய்து சரி செய்ய வேண்டும் பல சிக்கல்களை நாம் ஏற்படுத்துகிறோம் சிக்கல் என்று சொன்னால் அந்த சிக்கல் வராமலேயே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோமே எப்படி வராது இருக்கும் நமது கையையும் மனதையும் வைத்துக்கொண்டு சும்மா இருந்தால் தானே சிக்கல் வராது அவர் எந்த சிக்கலும் வராமல் நன்றாக இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் போதிய வசதி இருக்கிறது நல்ல சாப்பாடு இருக்கிறது நல்ல உடல் இருக்கிறது நல்ல நண்பர்கள் இருக்கிறார்கள் நல்ல வீடு இருக்கிறது இவ்வளவு இருந்தும் ஒரு ஆளை அமைதியாக இருக்க சொல்லுங்கள் பார்க்கலாம் ஏதோ ஒன்றில் கையை மாட்டிக்கொண்டு அதன் பிறகு துன்பமாக இருக்கிறதே ஐயோ அம்மா அப்பா என்கிறோம் இதுதான் மனிதனின் இயல்பு உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் அந்த மாதிரியான மன ஆற்றலும் செயலாற்றலும் இருக்கின்ற வரை நாம் கூடி வாழ்ந்து செயலாற்றி வரும் வரையில் பிணக்குகளும் சிக்கல்களும் வரத்தான் செய்யும் சிக்கல்கள் இல்லாமல் வாழலாம் என்று நினைக்கிறோம் பாருங்கள் அதுவே சிக்கல்தான் சிக்கல் இல்லாமல் வாழவே முடியாது சிக்கல்கள் வரும் வந்து போய்கொண்டே இருக்கும் இதுவரையில் வந்த சிக்கல் எல்லாம் இதுவரையில் வந்த சிக்கல்கள் எல்லாம் என்ன ஆயின மூன்று வருடத்திற்கு முன்னால் ஒரு பெரிய சிக்கல் இருந்து அதை பற்றி இரவும் பகலும் கவலைப்பட்டு கொண்டே இருந்தோம் இப்போது நினைத்தால் எப்படி இருக்கிறது அட சாதாரண விஷயத்திற்கு நான் இரண்டு மாதமாக இரவும் பகலும் கஷ்டப்பட்டேன் ஐயா நான் சரியாக கூட சாப்பிடவில்லை என்ன தொந்தரவு பட்டேன் என்று இப்போது நினைப்பீர்கள் அது சரிதானா சரியில்லை ஒரு கற்பனை இப்படி வரவே கூடாது என்றோ வந்தது அப்படியே தீர்ந்துவிட வேண்டும் என்றோ நாம் தவறாக எண்ணுகிறோம் கவலைக்கு தப்பு கணக்குத்தான் காரணம் இயற்கையில் ஒரு திட்டம் இருக்கிறது நமது செயலாற்றலில் ஒரு விளைவு இருக்கிறது செயலுக்குரிய விளைவுகள் தான் வரும் நம்மை போல ஒவ்வொரு ஜீவனும் ஒவ்வொரு மனிதனும் அவர் அவர்களுடைய முயற்சியில் செயலாற்றி வரக்கூடிய சமுதாயத்தில் ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்வதால் சிக்கல்கள் இருக்கும் இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எண்ணி அவ்வப்போது வரக்கூடிய சிக்கல்களை போக்கிக் கொள்வதுடன் நீங்கள் தொடர்ந்து சிக்கல்களை அதிகரிக்க செய்யாமல் இருந்தால் போதும் சிக்கல்கள் தானாகவே போய்விடும் இருக்கின்ற சிக்கல்களை தீர்ப்பதற்கும் முடியும் அதற்கு மேலாக ஒரு ஆராய்ச்சி செய்வோம் சிக்கல்கள் வந்துவிட்டன அந்த சிக்கல்களை எப்படி போக்குவது அதற்கு நான்கு வழிகளில் தீர்வுகள் இருக்கின்றன சிக்கல்களை வகுத்து கொண்டு ஒவ்வொன்றாக தீர்மானம் செய்து முடிவுக்கு வந்து விட்டோமே ஆனால் அதன் பிறகு அம்மாதிரி சிக்கல்கள் வராது வந்தாலும் சிக்கலாக தெரியாது என்னுடைய அப்பா செத்துவிட்டார் அதிலிருந்து பெரிய கஷ்டம் வந்துவிட்டது என்கிறார் ஒருவர் அப்பா சாகாமல் இருக்க முடியுமோ முடியவே முடியாது அனைவரும் அந்த வயது வந்தால் வந்த வேலையை முடித்து கொண்டு போகத்தானே வேண்டும் சாகாமல் இருப்பார் என்று எதிர்பார்ப்பது சரியா இன்னொருவர் சொல்கிறார் என்னுடைய அப்பா இவ்வளவு வயதாகியும் கிளம் கொட்டு கொட்டு இருக்கிறதே எந்த பணத்தையும் எடுக்க முடியாமல் பண்ணுதடா என்று ஒருவருக்கு அப்பா செத்து போனது கவலை இன்னொருவருக்கு அப்பா உயிரோடு இருப்பதே கவலை இந்த இரண்டையும் எடுத்து பார்த்தீர்களானால் இதில் நீதியுணர்வோ நேர்மையுணர்வோ சிந்தனையோ ஆராய்ச்சியோ இருக்கிறதா அப்பா இறந்து விட்டார் அவர் காலம் போய்விட்டது அதற்கு அடுத்தபடியாக என்ன மனைவிக்கு செய்ய வேண்டியது என்ன மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன அந்த கடமையில் உள்ள பொறுப்பு என்ன இதில் யார் யாருடைய உதவிகளை நாட வேண்டும் உடனே எழுந்து உட்கார்ந்து சிந்திக்க வேண்டியது தானே அதனால் தான் கவலையை விட்டு கடமையில் நில் என்கிறார் மகர்ஷி சிறப்பாக ஒன்றும் செய்ய வேண்டியது இல்லை நீங்கள் இப்போது என்ன செய்ய வேண்டுமோ அதை முடிந்த வரைக்கும் செய்யுங்கள் எதிர்காலத்தில் நடக்க எல்லாம் தெரிந்து கொள்ள முடியுமா தெரிந்து கொள்ள முடியாது ஒரு எல்லைக்குட்பட்ட அறிவுதான் நமக்கு இருக்கிறது நாளைக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை முழுமையான அளவுக்கு பூரணமாக தெரிந்து கொள்ள முடியாது ஒரு நிமிடத்திலேயே நம் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வரலாம் அது இயற்கையில் இருக்கிறது நான் இந்த உலகத்தில் ஒரு நடிகனாக ஆவதற்கு என்னையும் இந்த உலகத்தில் பிறக்க வைத்து ஆட்டி வைத்து கொண்டு வருகிறான் எல்லாம் வெல்ல பெரிய சித்தன் இறைவன் எனக்கு அவ்வப்போது பெரிய நாடகத்தில் நடிப்பதற்கு சில பாத்திரங்களையும் பொறுப்புகளையும் கொடுக்கிறான் நடிக்கிறேன் ஆனால் அவனிடம் உள்ள ரகசியம் என்னவென்றால் அடுத்து நான் என்ன நாடகத்தில் நடிக்க வேண்டும் என்ன வேஷம் போட வேண்டும் என்பதை மாத்திரம் சொல்ல மாட்டேன் என்கிறான் திடீரென்று என்னை நிறுத்தி நீ இந்த நாடகத்தில் இந்த மாதிரியான பாத்திரத்தில் நடிக்க வேண்டும் என்று சொல்வது போல இருக்கிறது என்னுடைய வாழ்க்கை ஒருவர் அமெரிக்காவில் நான் காலை நான் நாளை என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத அளவுக்கு அத்தனை புது புது முறைகளெல்லாம் உருவாகி கொண்டே வருகிறது என்று தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை வைத்து தனது அம்மாவுக்கு கடிதம் அனுப்பினார் அதை மற்றவர்களுக்கெல்லாம் கூட எடுத்துச் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் அவர்களுடைய தாய் அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நடக்கிறதை பாருங்கள் சாதாரணமாக நடப்பது உண்டு சில சமயம் நாம் எதிர்பாராத அளவுக்கு அவ்வளவு மாற்றங்கள் வரும் அவை புதிதாக வரவில்லை காரணம் என்னவென்றால் ஒன்றன் பின் ஒன்றாக என்ன நடைபெற வேண்டுமோ அது எல்லாம் வந்து கொண்டே இருக்கிறது உங்கள் கவலைக்குரிய சிக்கல்கள் எவை என்று சிந்தியுங்கள் என் மகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் பத்து லட்சம் ரூபாய் வேண்டும் என்னிடம் இரண்டு லட்சம் ரூபாய் தான் இருக்கிறது அதே போல சிக்கல்கள் இருக்கின்றனவோ அத்தனையும் ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதி கொள்ளுங்கள் திருமணம் அல்லது இறந்தவர்கள் சடங்கு என்று திடீர் என்று ஒரு செலவு வருகிறது எந்த குடும்பத்தில் இருந்து வந்தாலும் சரி ஆஹ் இது நீக்கப் போவதில்லை அவன் ஏழையாக இருந்தாலும் சரி அந்த நேரத்தில் கையில் பணம் இல்லாமல் இருந்தாலும் சரி தானாக எப்படியும் அந்த நேரத்தில் பணம் வந்து காரியம் நிறைவு பெறும் ஏன் கலங்க வேண்டும் சரி எப்படி நடக்கிறதோ பார்ப்போம் என்னால் முடிந்ததை செய்வேன் அதற்கு மேல் என்ன நடந்தாலும் நடக்கட்டும் என்று துணிந்து நின்று பாருங்கள் மகரிஷி கல்கத்தாவில் ஒரு குடும்பத்துடன் தங்கியிருந்தார் திடீரென்று அவர்கள் குடும்பத்தில் திருமணம் கூடிவிட்டது அவர்களுக்கு அப்போது முப்பத்தையாயிரம் ரூபாய் உடனடியாக தேவைப்பட்டது திடீரென்று திருமணம் கூடிவிட்டதால் அவர்களுக்கு கொஞ்சம் பதட்டம் மகர்ஷி சொன்னார் ஏன் இந்த பதட்டம் திருமணம் நிச்சயமாகி போனால் அதற்குரிய பணத்தை யார் நிச்சயம் பண்ணினானோ அவனே கொண்டு வந்து கொடுத்து விடுவான் நீங்கள் அமைதியாக இருங்கள் என்று சொன்னார் இரண்டு மணி நேரம் கழித்து நண்பர் ஒருவர் வந்தார் எங்களுக்கு கொஞ்சம் கவலையாக இருக்கிறது என்றார் பெண்ணை பெற்றவர் பெண்ணுக்கு திருமணம் பண்ணும்போது கவலை என்னங்க என்றார் நண்பர் கையில் இருபத்தையாயிரம் தான் இருக்கிறது மொத்தம் முப்பத்தையாயிரம் ரூபாய் தேவையாக இருக்கிறது நாங்கள் என்ன பண்ணுவது என்று கேட்டார் அதற்கு என்னங்க உங்களுக்கு எவ்வளவு பணம் வேண்டும் என்று கேட்டார் நண்பர் பத்தாயிரம் கொடுத்தால் போதும் என்றார் பெற்றவர் பன்னிரண்டு மணிக்குள்ளாக பத்தாயிரம் ரூபாய் கொண்டு வந்து அவர்களிடம் கொடுத்து விட்டார் நண்பர் அந்த திருமணத்துக்கு நேரம் கூடிவிட்டது அப்படி பத்தாயிரம் ரூபாய் வராமல் திருமணம் நின்று போனது என்றால் பணம் நின்று போனதாக நினைக்கவே கூடாது அந்த திருமணத்துக்குரிய நேரம் வரவில்லை அதனால் பணம் வராமல் போனதே தவிர நேரம் வந்து விட்ட பிறகு காலம் வந்து விட்ட பிறகு நிற்பது இல்லை அதாவது கடவுளுக்கு தெய்வத்துக்கு காலம் என்று ஒரு பெயருண்டு காலமாக இருக்கக்கூடியவன் தான் கடவுள் யாராகிலும் காலத்தை பார்க்க முடியுமா அகலம் நீளம் இருக்கிறதா எப்போதாவது காலம் இல்லாத நேரம் உண்டா இல்லை காலம் என்ற ஒன்றால் தான் அவன் எத்தனை ஆயிரம் கைகளை பிடித்து வைத்துக் கொண்டு வேலை செய்கிறான் தான் எல்லா காரியத்தையும் முடித்து வைக்கிறது அதனால் காலம் என்று இயற்கைக்கு தெய்வத்திற்கு ஒரு பெயர் உண்டு அதே நேரம் அந்த நேரம் வந்து விட்டதானால் மற்றது எல்லாம் சரியாகிவிடும் சரி இப்போ பெற்றோர் கையிலும் பணம் இல்லை நண்பர் கையிலும் பணம் இல்லை எப்படி திருமணம் முடிப்பது என்று முடித்து கொண்டிருப்பார் திருமணம் பற்றிய கவலை வந்துவிடும் ஒருவரை ஒருவர் பழகினவர்கள் முன்னே பின்னே சண்டை போ சண்டை போட்டு கொண்டிருந்தவர்கள் கூட கொண்டு வந்து பணத்தை கொடுத்து விடுவார்கள் தவறாமல் ரொம்ப செம்மையாக திருமணம் நடந்துவிடும் சிக்கல்களை நான்கு வகைப்படுத்தலாம் அந்த நான்கு வகையான சிக்கல்களை எப்படி ஆராய்வது என்பதற்கு விளக்கம் பார்ப்போம் சிக்கல்களை எல்லாம் முதலில் தொகுத்து வைத்துக் கொள்ளுங்கள் தீர்க்க முடியாத சிக்கலை ஏற்றுக்கொண்டு கடைசி வரைக்கும் அனுபவிக்க வேண்டியதுதான் அதை மாற்ற முடியாது சில சிக்கல்களை அலட்சியம் பண்ண வேண்டியதுதான் போட வேண்டிய சிக்கலானது சமுதாயத்தாலேயோ இயற்கையாலேயோ காலத்தால் தீர்க்கப்படும் அது வரைக்கும் நாம் பொறுத்து கொண்டு இருக்க வேண்டும் நமது கடமையை நிறைவேற்றுவதற்கு உரிய காலத்திற்காக நாம் காத்து கொண்டு தயாராக இருக்க வேண்டியதுதான் தான் அடுத்தது உடனடியாக தீர்க்க வேண்டிய சிக்கல் காலதாமதம் இல்லாமல் இந்த பிரச்சனையை சிக்கலை தீர்த்தே விட வேண்டும் இந்த நான்கு அடிப்படையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை ஏற்கனவே எழுதியாகிவிட்டது என்றால் இந்த சிக்கல் எந்த தலைப்பின்கள் வருகிறது என்று அதற்கு கீழ் குறிப்பிட வேண்டும் ஒரு குடும்ப உறுப்பினர் மில்லில் வேலை செய்கிறார் எப்படியோ தப்பித்தவரி கையை மிஷினில் விட்டுவிட்டார் விரல் துண்டுபட்டு போய்விட்டது அதன் பிறகு கட்டு போட்டு புண் ஆறி போய்விட்டது ஆனால் அந்த விரல் மறுபடியும் வருமா வராது ஏன் நினைத்து நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருப்பது என்ன பயன் என்றை காயிலும் அந்த விரலை பொருத்த முடியுமா அந்த சிக்கலை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் ஒரு குழந்தை பிறக்கிறது போலியோ நோய் வந்துவிட்டது எல்லா மருத்துவமும் பார்த்தும் பயனில்லை கால் சரியாக நடக்க முடியவில்லை அதற்கு என்ன செய்ய முடியும் அதையே நினைத்துக்கொண்டு இரவும் பகலும் கவலைப்பட்டு கொண்டு இருக்க முடியுமா பயனே இல்லை சரி என்று அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் இதைத்தான் எனக்கு இயற்கை அளித்தது அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கடமைகளை பார்க்க வேண்டியதுதான் இம்மாதிரியான சிக்கல்களை எல்லாம் தீர்க்க முடியாது தவிர்க்க முடியாது அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அதற்கு தைரியத்தை வரவழைத்துக் கொள்ள வேண்டியதுதான் இதை தளவும் முடியாது கொல்லவும் முடியாது இருந்தாலும் இதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அதற்குரிய சக்தியை நான் பெறுவேன் ஏற்படுத்தி கொள்வேன் என்ற அளவில் மனோ தைரியமும் அதற்குரிய முறைகளையும் வகுத்து கொள்ள வேண்டும் கரு வளர வளர கருப்பையில் வேண்டிய இடம் கொடுக்க ஏற்பாடு இருக்கிற மாதிரி ஒரு சிக்கல் வந்தது என்றால் அந்த சிக்கலை தானாகவே தாங்குவதற்கான சக்தியும் இருக்கிறது இரண்டாவது சிக்கல் என்னவென்றால் நம் வீட்டில் வாழை மரம் நன்றாக வளர்கிறது என்று பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பொறாமை இதை மனதில் வைத்துக்கொண்டே கொண்டே சுற்றி சுற்றி பேசுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் போகும்போது காரி உமிழ்ந்து துப்புகிறான் இதை கேட்க போனால் நான் என்னடா உன்னை பார்த்து துப்புகிறேன் என்பான் அதற்கு மேல் பேசினால் அடி உதை கைகால் போக வேண்டி வரும் பிறகு கோட்டுக்கு போக வேண்டி வரும் இப்படி இழுத்து கொண்டே போகும் அவன் எப்படியோ போகிறான் யார் யாரையோ துப்பி விட்டு போகிறான் உனக்கென்ன எனக்கென்ன துப்பினால் கழுவிக் கொண்டால் போச்சு என்று முடித்து கொண்டால் சிக்கலில்லை அண்டை வீட்டுக்காரன் மட்டுமல்ல ஒவ்வொரு வீட்டிலும் பெரியவர்கள் கூட சும்மா உட்கார்ந்து இருக்க மாட்டார்கள் பிள்ளைகள் பெண்களை பார்த்து எந்த நேரமும் அவர்கள் அப்படி செய்ய வேண்டும் இவர்கள் இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் பெரியவர்களுக்கு வயதாகி போய்விட்டது இனிமேல் அவர் சொல் செல்லாது என்பதை புரிந்து கொள்ளவே முடியாது அவர்களால் பிள்ளைகளுக்கும் பெண்களுக்கும் ஒவ்வொரு சமயமும் அந்த சொல் மனதை குத்தி கொண்டே இருக்கும் பெரியவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் சொல்லிக்கொண்டே இருக்கட்டும் எடுக்க வேண்டியதை எடுத்துக்கொள்வோம் விட வேண்டியதை விட்டு விடலாம் எந்த நேரமும் அதையே ஒரு சிக்கலாக வைத்துக்கொண்டு மருமகளும் மகனும் சண்டை போட்டுக்கொண்டே இருப்பார்கள் இது உண்மையில் சிக்கல் இல்லை ஆனால் சிக்கலாக்கி கொள்கிறார்கள் நல்லதாக இருந்தால் எடுத்துக்கொள்வோம் மற்ற நேரம் சொல்லிக்கொண்டு இருக்கட்டும் அவர்களுக்கு வயதாகி போய்விட்டது இனிமேல் உலகத்தில் தனக்கு முன்னர் இருந்த செல்வாக்கு இப்போது இல்லை என்பதை அவர்களால் தெரிந்து கொள்ள முடிவதில்லை ஏனென்றால் வய வயது வளர்ந்து கொண்டே வரும்போது யாருக்குமே அது தெரியாது கண்ணாடி ஒன்றுதான் வயதாகி போய்விட்டது என்பதை காட்டுகிறது சிறிய குழந்தைகள் தாத்தா என்று கூப்பிடும்போதுதான் தனக்கு வயதாகிவிட்டது என்பது தெரியும் இந்த இரண்டும் இல்லையென்றால் என்றால் வயதாகிவிட்டது என்பதை மனதால் ஒத்துக்கொள்ளவே முடியாது எனவே அவர்கள் சொல்லும் குறைகளை அலட்சியம் செய்துவிட்டு போக வேண்டியதுதான் இது மட்டுமல்ல ஆண்டை வீட்டுக்காரன் கடை கால் போடுகிறான் ஒரு அங்குலம் ஒன்றரை அங்குலம் அவர் இடத்தோடு ஏறி போய்விட்டது ஐயா இதை பாருங்கள் சரியாக இல்லை என்று சொல்கிறீர்கள் இல்லை இல்லை என்னுடைய இடம்தான் எனக்கு இருக்கிறது என்று பேசுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இங்கு அடி தடி கோட்டு எல்லாம் போய் ஆர்டர் வாங்குவதற்கு பெரிய தொகை செலவாகும் இந்த வழக்கு முடிவு அவன் பேரங்காலத்திற்கு தீர்மானத்துக்கு வரும் அதுவரை வழக்கு போட்ட இருவரும் இருக்க மாட்டார்கள் சொத்தும் கைமாறி போய்விடும் இந்த ஒன்றரை அங்குளம் நிலத்திற்கு என்ன விலை என்று கணக்கு பார்த்தால் வழக்குக்கு செலவான தொகையை விட குறைவாகத்தான் இருக்கும் இந்த ஒன்றரை அங்குளம் போக இந்த பக்கம் ஒன்றரை ஏக்கர் இருக்கிறதே இதில் வாழ்ந்தால் போதும் என்று விட்டுவிட்டால் போதும் அந்த மாதிரி இடத்தில் அலட்சியம் பண்ண வேண்டியதை முக்கிய பிரச்சனையாக எடுத்துக்கொண்டோமே ஆனால் எதிர்காலத்தில் வாழ்க்கையில் பல இடங்களில் பல சிக்கல்கள் வரும் இம்மாதிரியான சிக்கல்களை எல்லாம் அலட்சியம் செய்ய வேண்டியதுதான் தள்ளி போட வேண்டியவை அடுத்தது தள்ளி போட வேண்டிய கவலை காலத்தாலும் இயற்கையாலும் தானாகவே முடிவதற்கு நாம் என்னத்தான் முயற்சி செய்தாலும் அதற்குரிய காலம் வரும்போது தான் அது நடக்கும் திருமணம் ஆகவில்லையே ஆகவில்லையே என்று இரவும் பகலும் அதையே நினைத்து வருந்தி கொண்டு அப்படியே உயிர் விடுபவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் திருமணம் நடைபெறும் வரைக்கும் நான் என்ன செய்ய வேண்டும் அப்பெண்ணுக்கு ஒரு வேலையை கற்றுக் கொடுப்பது தன் கையினாலேயே உழைத்து பொருளீட்டு பொருளீட்ட கற்றுக் கொடுத்து தனக்கு பின்னால் அப்பெண் யாரோடு ஆண்டி வாழ வேண்டும் என்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டே இருந்தால் போதும் அதற்கு மத்தியில் எந்த நிமிடமும் நேரம் வந்தால் திருமணம் கூடிவிடும் ஒரு ஆளை பிடித்து தீர்மானம் செய்து கொள் இந்த, இந்த பெண்ணை பிடித்துக்கொள் என்று சொல்லவோ செய்யவோ முடியாது அந்த தீர்வு இவன் கையில் இல்லை இவன் கையில் இல்லாத ஒன்றுக்கு கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் என்ன பயன் அம்மாதிரியான இடங்களில் தள்ளி போட்டு காலத்தை எதிர்பார்த்து கொண்டு அது வரையில் தான் செய்ய வேண்டிய கடமையை செய்து கொண்டு வர வேண்டியதுதான் நான்காவது உடனே தீர்வு காண வேண்டிய சிக்கல் அதாவது உடலில் ஒரு கட்டி வந்தது பழுத்து போய் விட்டது எடுக்கவில்லை என்றால் இரண்டு நாட்கள் கழித்தால் அந்த சீல் உள்ளே போகும் டாக்டரிடம் போய் உடனே ஆபரேஷன் செய்து சீலை வெளியே எடுத்து விட வேண்டியதுதான் இன்னொரு உதாரணம் நான்கு பிள்ளைகள் இருப்பார்கள் அவர்களில் ஒரு பிள்ளைக்கு திருமணமாகிவிடும் அவன் நிர்வாகத்தை பார்த்து கொண்டிருப்பான் இரண்டாவது பிள்ளைக்கு திருமணம் ஆகவில்லை அவன் நன்றாக சம்பாதித்துக் கொண்டே இருப்பான் பெரியவன் நன்றாக செலவு செய்து கொண்டே இருப்பான் அப்பா எங்களுக்கெல்லாம் இது பிடிக்கவில்லை அண்ணன் போகும்போக்கு சரியாக இல்லை நாங்கள் தனியாக போய்விடுகிறோம் எங்களை பிரித்து விட்டு விடுங்கள் என்று சொல்கிறார்கள் மற்ற பிள்ளைகள் மூத்தவன் என்ன சொல்கிறான் என்றால் இல்லை இல்லை எல்லாரும் திருமணம் செய்த பின் பிரித்து கொள்ளலாம் என்று சொல்கிறான் பெரியவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் எங்கள் கண் முன்னால் நீங்கள் பிரிந்து போகவே வேண்டாம் நாங்கள் பின் எங்களை தூக்கி போட்டுவிட்டு நீங்கள் பிரிந்து போங்கடா என்கிறார்கள் எப்போது பிரிந்து போக வேண்டும் என்று ஒரு குடும்பத்தில் எண்ணம் வந்ததோ அதை தள்ளி போட்டால் ஒவ்வொரு நிமிடமும் எல்லோருக்கும் ஆபத்து தான் அதனால் பெரியவர்கள் இருந்து முறைப்படி என்னென்ன செய்து பிரித்து வைக்க வேண்டுமோ அப்படி பிரித்து வைத்து விட்டால் நல்லது ஒருவருக்கொருவர் உதவியாக இருந்து வாழ்ந்தால் வாழட்டும் அம்மாதிரியான காரியங்களை காலதாமதம் இல்லாது உடனடியாக செய்து முடிக்க வேண்டியதுதான் ஒருவருக்கு நான்கு வீடுகள் இருக்கிறது நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பு இருக்கும் ஒரு வீட்டின் பேரில் பதினஞ்சு லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் வட்டி ஏறிக்கொண்டே வருகிறது வேறு வருவாயும் இல்லை அதை வைத்து கொடுக்கவே முடியவில்லை தாமதமானால் என்னவாகும் ஏறிக்கொண்டே இருக்கும் வட்டி எல்லா வீடுகளையும் வாயில் போட்டுக்கொள்ளும் இரண்டு வீடுகளை விற்று விட்டோமானால் இருபது லட்சம் ரூபாய் வந்துவிடும் பதினைந்து லட்சம் கடன் போனால் ஐந்து லட்சம் மிச்சம் என்று தீர்த்து விடலாம் அம்மாதிரியாக சிக்கல்களை அணுகுவதற்கு கடமை உணர்வு தேவையாகிறது கடமை உணர்வு வந்தால் தான் சிக்கல்களை தீர்க்கக்கூடிய அளவுக்கு தைரியமும் தெளிவும் வரும் தாங்க முடியாத சிக்கல்கள் என்று எல்லோரும் சொல்கிறார்கள் எனக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களை தாங்க முடியவில்லை என்பார்கள் நீங்கள் பொய் சொல்கிறீர்கள் உண்மையிலேயே வேறு யார் தாங்குகிறார்கள் நீங்கள் தான் தாங்குகிறீர்கள் தாங்கி கொண்டு தாங்க முடியவில்லை என்கிறீர்கள் மனதுக்கு அதிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்பதற்காக தாங்க முடியவில்லை தாங்க முடியவில்லை என்கிறீர்கள் அதிலிருந்து எழுந்து நில்லுங்கள் இதை விட என்ன செய்ய முடியும் இதிலிருந்து என்ன செய்யலாம் என்பதை பாருங்கள் இயற்கைக்கும் மனிதனுக்கும் தொடர்பு ஏற்படுத்தி பார்த்தால் இயற்கை முழுமையானது எல்லா செல்வமும் எல்லா வளங்களும் நிறைந்த ஒன்று அதில் மனிதன் ஒரு பகுதி எப்போது மனிதனுடைய அறிவு இயற்கையை நாடி ஒன்று தேவை என்று நினைக்கிறதோ சரியான தேவையாக இருந்தால் கட்டாயம் காலத்தோடு அளவோடு அது முடிவு பெறும் மனிதன் ஓரடி எடுத்து வைத்தால் இறைவன் பத்தடி எடுத்து வைப்பான் அவனை நோக்கி என்று ஒரு பழமொழி சொல்வார்கள் வேண்டுமென்று நினைக்கும் போது எல்லாம் தானாகவே வரும் பத்து வருடமாக வேறு எதையோ ஒன்றை நினைத்து கொண்டு எண்ணத்திற்கு வேகத்தை கொடுத்து விட்டீர்கள் இப்பொழுது இன்னொன்றை நாடும் போது முதலில் முதல் நினைத்தது கிடைக்கும் பின்பு இப்போது நினைப்பது கிடைக்கும் முதலில் நினைத்தது காலம் கடந்து இப்போது கிடைக்கும் போது ஏன் இது கிடைத்தது தேவையில்லை என்று நினைப்போம் அதற்கொரு உதாரணம் சொல்ல போனால் ஒருவர் வேலைக்கு போகிறார் வீட்டில் ஐந்து வயது குழந்தை இருக்கிறது அக்குழந்தைக்கு தெரியாது அப்பா இராணுவத்துக்கு போகிறார் என்று அப்பா அப்பா நானும் வருகிறேன் என்று அடம் பிடிக்கிறது நான் போய் வருகிறேன் உனக்கு என்ன வேண்டும் வாங்கி வருகிறேன் என கேட்கிறார் அப்பா எனக்கு நல்ல பொம்மை வேண்டும் என்கிறது குழந்தை அப்பா திரும்பி வருவதற்கு பன்னிரண்டு ஆண்டுகள் ஆகி போய்விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள் பன்னிரண்டு வருடம் கழித்து வரும்போது குழந்தை பொம்மை கேட்டதை நினைவில் வைத்துக் கொண்டு ஒரு பொம்மை வாங்கி வருகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் குழந்தை பெரியவளாகி திருமணத்துக்கு தயாராக இருக்கிறது அங்கே ஒரு ரப்பர் பொம்மையை கொடுத்தால் எப்படி இருக்கும் அந்த சமயத்தில் அது தேவை அல்ல திருமணம் தான் தேவை எதையோ ஒன்றை நினைத்து சிக்கிக் கொண்டு அதில் மனதை வைத்து கொண்டு நாம் என்றைக்கோ எண்ணி இருப்போம் முன்னே எண்ணியதை இப்போது அனுபவிக்க வேண்டி வருகிறது என்று சொன்னால் இயற்கைக்கும் மனிதனுக்கும் இடையில் உள்ளதை கொள்ளாததால் நாம் எத்தனையோ இனிமைகளை கெடுத்து மறுபடியும் சிக்கலை அனுபவிக்கிறோம் இனிமேல் நானே சிக்கல் உண்டு பண்ணி கொள்ளாது இருப்பேன் என்று ஒரு தீர்மானத்தை எடுப்போம் அதாவது அனாவசியமாக சிக்கலை நீங்களே ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் அவசியமற்ற முறையில் பிறர் செயலில் தலையிடாதீர்கள் எந்த காரணத்தை கொண்டும் உங்களுடைய கடமையிலிருந்து வலுவாதீர்கள் அனாவசியமான சிக்கல்களை தவிர்த்து விடுங்கள் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இன்னொரு சிக்கலை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம் விழிப்போடு இருந்தால் ஏன் இந்த மாதிரி எண்ணுகிறேன் இதில் மாட்டிக்கொள்வது கொள்வது அவசியம்தானா என்று எண்ணினால் போதும் சிக்கல்கள் முடிந்துவிடும் அப்படி நாம் அறியாமையினாலேயோ பேராசையினாலேயோ புதிய புதிய சிக்கல்களை உற்பத்தி செய்து அதில் போய் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் பிறர் செயலில் அவசியம் இல்லாமல் குறுக்கிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஒரு குடும்பத்தில் நான்கு பேர் இருக்கிறார்கள் நான்கு பேருக்கும் அறிவு இருக்கிறது அவர்களுக்கும் தேவை இருக்கிறது நீங்கள் குடும்பத் தலைவனாக கூட இருக்கலாம் நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கலாம் ஏதாவது கேடு வரும் கெட்டு போகும் என்று நினைத்தாலே ஒழிய ஒருவர் செயலிலும் குறுக்கிட வேண்டாம் நீ அப்படி செய்ய வேண்டும் நீ இப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்யக்கூடாது நீ இப்படி இருக்க வேண்டும் என்று எந்த நேரமும் ஒருவரை சொல்லிக்கொண்டே இருந்தால் அவருக்கும் பெரிய தொந்தரவாக இருக்கும் அதனால் அவர்கள் சுதந்திரமாக செய்ய முடியாததுடன் சுதந்திரமாக அவர்கள் அறிவை வளர்ப்பதற்கே வழி இல்லாமல் போய்விடும் குறுக்கீடு கூடவே கூடாது காலை முதல் மாலை வரைக்கும் கவனித்து பாருங்கள் எத்தனை தடவை நீங்கள் இன்னொருவர் செயலில் குறுக்கிடுகிறீர்கள் என்று எவ்வளவுக்கு எவ்வளவு பிறருடைய செயலில் குறுக்கிடாமல் இருக்கிறோமோ நாம் அந்த அளவுக்கு அவருக்கு நன்மை செய்கிறோம் அவர்கள் செயலும் வெற்றிகரமாக இருக்கும் அமைதியாக இருக்கும் நமக்கு ஒரு மேற்பார்வையிடம் சக்தி இருந்த போதிலும் கூட அவசியமானால் கொஞ்சம் அவர்களை வழி திருத்தி எடுத்து காட்டுவதற்கு அந்த இடத்தில் அவசியமானால் தான் குறுக்கிட வேண்டும் அதற்கு ஒரு நாளைக்கு மௌனம் இருக்க வேண்டும் மௌனமாக இருந்து கொண்டு வீட்டில் ஒரு நாள் முழுவதும் நடக்கும் நிகழ்ச்சிகளை எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும் எல்லாம் சரியாகத்தான் நடக்கும் நீங்கள் பேசிக்கொண்டே இருந்தால் என்னென்ன நடக்குமோ அதை விட செம்மையாக எல்லா காரியங்களும் நன்றாகத்தான் நடக்கும் இங்கேதான் இன்றைக்கு நான் எத்தனை பேச்சு பேசி இருப்பேன் அது இன்று எவ்வளவு மிச்சமாயிற்று என்று தெரிந்து கொள்ளலாம் சாதாரணமாக நாம் கவலைகளையும் கஷ்டங்களையும் எப்படி எப்படி ஏற்படுத்திக் கொள்கிறோம் என்றால் என்ன செய்கிறோம் என்ன செய்ய வேண்டும் என்பது தெரியாததுனால்தான் ஆகையினால் தான் நாம் விழிப்பு நிலையில் இருந்து உள்ள சிக்கல்களை போக்கிக் கொள்ள வேண்டும் கவலை நம்முடைய அதிகமாக ஆற்றலை வடிகட்டிவிடும் சாதாரணமாக கிணறுகளில் ஏற்றம் போடுவார்கள் ஏற்றத்தில் தண்ணீர் இறைக்க கவலை உண்டு சாதாரணமாக இறைத்தால் ஒரு சால் தண்ணீர் வரும் அதே கவலையால் இறைக்கும்போது போது நான்கு சால் தண்ணீரை இறைத்துவிடும் இப்படி கிணத்து தண்ணீரை சீக்கிரமாக வெளியேற்றுவதற்கு கவலை என்று மொழி வழியே ஒரு கருத்தை வைத்தானே அதை வைத்து கொண்டே மனிதனுடைய ஆற்றலை சீக்கிரமாக வடிகட்டுவதை கவலை என்று வைத்து விட்டார்கள் அர்த்தம் ஒன்றாகத்தான் இருக்கிறது மொழி வழக்கில் பார்த்தாலும் கூட அதிகமாக இறைத்து விடுவது இங்கு ஆற்றலை இறைக்கிறது அங்கே தண்ணீரை இறைக்கிறது மகர்ஷி பயிர் செய்யும் காலத்தில் வயலுக்கு நீர் பாய்ச்சுவதற்கு மிஷின் வாங்கினாராம் அந்த மிஷின் சரியாக ஓடவில்லை எனவே அதை கடைக்காரரிடம் கொண்டு போய் மிஷினை திருப்பி கொடுத்து விட்டு என்னங்க நான் தண்ணீர் இறைக்கும் மிஷினை தான் கேட்டேன் என்றாராம் மகர்ஷி பின்னே என்ன இறைக்கிறது என்று கேட்டார் கடைக்காரர் என் கண்ணீரைத்தான் தான் இறைக்கிறது என்று சொன்னார் மகர்ஷி தண்ணீர் இறைக்கும் மிஷினை கேட்டேன் கண்ணீர் இறைக்கும் மிஷினை கொடுத்து விட்டீர்களே என்றார் அவர் சிரிப்பாக சிரித்துவிட்டு வேறு மிஷின் கொடுத்தாராம் அந்த மாதிரி கவளை என்பது உள்ள ஆற்றலை அடியோடு ஒளித்து விடக்கூடியது ஆகையினால் கவலையை விட்டுவிடுங்கள் தைரியம் கொள்ளுங்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த நிகழ்ச்சிக்கு அடுத்து நான் ஆற்ற வேண்டிய கடமை என்ன என்பதில் நில்லுங்கள் எல்லாம் சரிப்பட்டுவிடும் உங்களுக்கு போதிய வரும் உறுதுணையாக இருக்கும் வேலைகளை முடிப்பீர்கள் வாழ்க்கை செம்மையாகும் இந்த விளக்கத்தில் எல்லோரும் பெற்ற பதிவுகளை நல்ல முறையில் வைத்துக்கொண்டு கொண்டு வாழ்க்கையில் பயின்று ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் கவலைக்கு உங்களை ஈடுபடுத்தி கொள்ளாமல் இருந்து வாழ்க்கையை செம்மைப்படுத்தி கொண்டு ஆனந்த வாழ்வு வாழ வேண்டும் என வாழ்த்தி இன்றைய நாள் நிகழ்வினை சிறப்பாக நடத்தி தந்த எல்லாம் வல்ல இறை குருவர்களுக்கும் நன்றி கூறுவதுடன் உலக சமுதாய சேவ சங்கத்திற்கும் திருவள்ளூர் மனவளக்கலை மண்டல தலைவர் உட்பட அனைத்து தொண்டர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாள் நிகழ்வில் இணைந்துள்ள இருபால் மேயன்பர்களும் அவர்களின் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணை நாள் உடல் நலம் நிழாயுள் நிறை செல்வம் உயர்புகள் மெஞ்ஞான மொங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமு